வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அண்மையில் முடிந்த ஆளுநர்கள் மாநாடு, அதில் பேசப்பட்ட தகவல்கள். இப்போ வெளியில் வரும்போது கூட்டாட்சி தத்துவத்துக்கே பிஜேபி எதிரானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு பெரும் செலவில் ஒரு மீட்டிங் போட்டு, பெரும் செலவுனா அதுவும் செலவு தான், இங்கேருந்து நம்ம ஆளுநர் போகிறாங்க, எல்லா ஊர்லேருந்து ஆளுநர் வராங்க, எல்லா செலவும் நம்ம தலையில் தான். அந்த இடம் கிடம் அதுக்கான செலவு, அந்த செலவை கேட்டாலே மலைப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் அவங்க போய் தங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா அதுவே பல கோடிகள் ஆகுது. சரி, இப்படி பல கோடிகள் செலவு பண்ணி அந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பகீர் கிளப்புது. நாட்டின் பொருளாதார நிலைமையை பற்றியோ ஏழை மக்களை பற்றியோ அதில் பேசலை. ஆளுநர்கள் ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. நம்ம ஆளுநர் ஐயா ரவி கூட சொல்லியிருக்காராம், அதாவது வந்து சமூக ஊடகங்களில் வந்து ஆக்டிவாக இருங்க, எது ஆளுநர் வந்து சமூக ஊடகங்களில் கருத்து சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா கிராமத்துலேயுமே நலத்திட்ட உதவிகளை பண்ணுங்கள், நலத்திட்டம்னா ஒழுங்காக போதான் கண்காணிங்க, ஹாஸ்பிட்டலு எல்லா இடத்துக்கும் போங்க, டோட்டலாக என்னென்னா முதலமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான், கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் தடுங்க, இது வேறு ஒன்றும் இல்லை, பூசாலான்னு சொல்லலை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளுநருக்கு இந்த விஷயத்தை சொல்கிறது யாருன்னா தன்கர் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் மம்தா பானர்ஜிக்கு எவ்வளோ சண்டை நடந்ததுன்னு தெரியும், அவர் வெஸ்ட் பெங்கால் ஆளுநராக இருக்கும்போது. அப்போ ஆளுநர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எதுக்குன்னா அடுத்து துணை ஜனாதிபதியாக ஒரு ஆளுநரை நியமிக்கலாம். ஏன்னா தன்கரை வந்து ட்ரைனிங் கொடுத்து நியமிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி அவர் சபை எப்படி நடத்துகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஆளுநர்கள் வந்து இந்த மாதிரி போகிறது ஏன் இப்போ இந்த கூட்டம் நடக்குதுன்னா, இப்போ எப்பயுமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தவறு பண்ணால் முதல்ல காவல்துறை வந்தால் என்ன மாதிரி காவல்துறையிட்ட பேசணும், காவல்துறையிட்ட மாட்டிக்காமல் எப்படி தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதுக்குன்னு ஒரு லீகல் அட்வைசர் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும். ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கும் ஒரு லீகல் இருப்பாங்க. ஏங்க நீங்கள் வந்து நேரடியாக அவங்ககிட்ட போலீஸ் விசாரித்தா இப்படி சொல்லுங்கள், மாட்டிக்கக்கூடாது. அதே போல் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனந்த போஸ் கவர்னர் அவருக்கு எதிராக 361 பிரிவு, அதாவது ஆளுநருக்கு சட்ட பாதுகாப்பை அளிக்கக்கூடிய பிரிவு, அந்த பிரிவு இருக்கிறதுனால நேராக ஆளுநர் மேலேயோ குடியரசுத் தலைவர் மேலேயோ குடியரசு துணைத்தலைவர் மேலேயோ நம்ம வந்து கேஸ் போட முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் மேலே போடலாம், உள்துறை அமைச்சர் யார் மேலே வேணால் போடலாம், அப்போ எல்லாத்த விட பெரிய ஆளா இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்க தோணுது. சமீபகால ஆளுநருடைய செயல்பாடு பார்த்தா அப்படின்னா இல்லைங்க, அவங்க 10-11 தோணுது. ஆனால் ஆளுநர் ஆரன் ரவியை பார்த்தாவே நமக்கு தெரியும் அவர் எப்படி பேசுகிறாரு. ஆனந்த போஸ் வந்து இந்த பொண்ணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சீண்டல் பண்ணி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் கேட்குற கேள்வி, இதெல்லாம் ஆளுநர் பண்ண வேண்டிய வேலையா, இதுக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு தேவையான்னு கேட்டாங்க. 361 எடுத்துகிட்டு நாங்கள் விசாரிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அது இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு, இப்போ தான் நடந்தது. அதுக்கு தான் இந்த கூட்டம், தெரியாமல் எப்படி தப்பு பண்ணுறது ஒன்று, அந்த சட்ட பாதுகாப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணி மாநில அரசை டார்ச்சர் பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்லலாம், இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம்ல அந்த மாதிரி பேசலாம். இப்போ நமக்கு வேலை வெட்டி இல்லை, நம்ம பேசிகிட்ருக்கோம், ஆளுநருக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும், ஆனால் அவரும் பேசுவார் இனிமேல். இப்போ நமக்கு இணையே அவரும் டஃப் கொடுப்பார். நம்ம ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா ஆளுநரும் ஐயா உட்காந்து அவர் பேசுவார், இந்த மாதிரி வந்து ஐயா மோடிஜி மாதிரி ஒரு ஆளே இல்லை. ஏன்னா ஆளுநர் வந்து மிகப்பெரிய படித்தவர், இன்டெலிஜென்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது அவருக்கு இருக்க அனுபவம், இன்னொன்று ஏற்கனவே தமிழ்நாடு மாற்றணும், இவர் வந்து நம்ம சனாதனத்தை வந்து வள்ளலார் சொன்னார்ன்னு அரிய கருத்துக்களால் தமிழ்நாட்டை அலற விட்டவர் நம்ம ஆளுநர் ஐயா. அப்போ இன்னும் நிறைய கருத்துக்களை வச்சுருக்காரு, அந்த கருத்துக்கள் எல்லாம் மனசில் தேங்கி வச்சுருக்கிறத மடை மாதிரி இப்போ நம்ம யூடியூப்பில் கொட்ட போகிறார். அதுக்கு தான் இந்த இது, அது ஏற்கனவே தமிழ் வேறு கற்றுக்கிட்டார், இப்போ தமிழ்லேயே கொட்ட போகிறார். அப்போ அந்த தமிழில் வந்து பீகாரும் தமிழும் கலந்து அவருடைய பேச்சை கேட்க தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவாக ஆவலாக இருப்பார்கள். சப்ஸ்கிரைபர் ரேட் ஏறும், மக்கள்கிட்ட நிறைய தகவல் போய் பரவும். அண்ணாமலையால் வளர்க்க முடியாத கட்சியை ஐயா ஆளுநர் வளர்த்துருவார். இது மட்டும் நீங்கள் ஆளுநர் வந்து பண்ணிட்டாங்கன்னா 2026 ஆட்சி நம்மளுக்கு தாங்க முடிஞ்சுக்க தான். ஏன்னா ஆளுநருடைய அந்த அளவுக்கான இந்த திங்கிங் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா பிஜேபி யாருன்னு தெரிஞ்சிடும், மோடிஜி யாருன்னு தெரியாதவங்க கூட ஐயா ஆளுநர் அவர்கள் பேசினா தெரிஞ்சிடும். அதற்காக இந்த கூட்டம். சமூக ஊடகங்கள் ஆக்டிவாக இருங்க அப்படின்னா, சமூக ஊடகங்கள் நானோ நீங்களோ யாரோ ஒரு விஷயம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், யாரை பற்றியாவது பேசுகிறோம், இல்லை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பேசுனா இன்றைக்கெல்லாம் வழக்கு தூக்கி போட்டு உள்ளே வச்சுருவாங்க, வைக்கணும் அவதூறாக யாராவது பேசுனா. ஆனால் ஆளுநர் பேசுனா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு தான் சட்ட பாதுகாப்பு இருக்கே, அவர் என்ன வேணால் பேசலாம். இப்போ சட்டசபையில் வந்து முதலமைச்சரோ மற்றவங்களோ இல்லை நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மோடி எல்லாம் பேசுகிறாங்களா நாடாளுமன்றத்தில், அதுக்கெலாம் நீங்கள் கேஸே போட முடியாது.
இது தெரிஞ்சதுனால தான் ஐயா அமித்ஷா வந்து ராஜ்யசபாவில் பொய்யாக பேசுகிறார். அது நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, ஏன்னா கே வயநாட்டில் விபத்து நடந்து இவ்வளோ பேர் இறந்து, அது நான் பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க, கேட்கலிங்க. எப்படியே பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னாராம். ஏங்க நீங்கள் சொல்லவே இல்லைனா? இல்லைங்க நாங்கள் சொன்னோங்க. ஏங்க அவை குறிப்பில் ஏற்றி பாருங்கள், அவை குறிப்பில் இருக்கும் பாருங்கள். சரி அவை குறிப்பில் சபாநாயகர் கேட்டால் ஐட்டுங்க சொல்லிட்டீங்க, அவை குறிப்பில் எடுத்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்தில் எடுத்து கொடுத்துட்றோம். உடனே நீங்கள் வந்து சிரிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா எலக்ட்ரானிக் பாண்டு விஷயத்தில் கூட இதே மாதிரி எஸ்பிஐ டைம் கேட்டது, மூணு மாதம் டைம் கேட்டது உங்களுக்கு தெரியும். அதனால் இவங்ககிட்ட வந்து ஒரு நியாயம்னு எதிர்பார்க்க முடியாது. சரி இப்போ ஆளுநரை வைத்து இவ்வளோ செலவு பண்ணி எல்லா மாநிலங்களை இருக்க ஆளுநரை கூப்பிட்டு என்னங்க இவ்வளோ ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இதுதான் ஐடியா. ஏங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஏங்க இது ஒரு ஐடியாவாங்க, இதுக்கு ஒரு மீட்டிங்கே, இது ஒரு ஐடியான்னு நம் ஆனால் இப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அண்ணாமலை சொல்கிற மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்க அரசியல்வாதிகள், அவருங்க மெச்சூரிட்டியானவங்க, அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஒரு பேரலாக ஒரு கவர்மெண்ட் நடத்தணும், அதை வந்து செய்யாத சில ஆளுநருக்கு அவங்களையும் ஏங்க செய்யுங்க. ஐயா ஆளுநர் ரவி இருக்கார் பாருங்கள், அவங்க ஸ்டேட்டில் என்னம்மா கலைக்கிட்டு இருக்காரு தெரியுமா, நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் என்னென்ன திட்டம் வச்சுருக்கார் சொல்லுங்கள் ரவி அவர்கள், நீங்கள் என்னென்னமோ உங்களுடைய திட்டங்களெல்லாம் சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவார். அவர் நான் ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரி அப்போ பசங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினேன், நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அவர். அப்புறம் என்னென்னா ஜாதி சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சந்தித்து பேசணுமா, எது ஆளுநர். அப்போ என்னென்னா ஒரே விஷயம் மட்டும் புரியுது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி ஆளுநர்லாம் வேலையெல்லாம் உட்காந்துருக்கீங்க, ஒரு கோப்பில் சைன் பண்ணுறத விட உங்களுக்கு என்ன வேலைன்னு ஆளுநர் ரவியை பார்த்து கேட்டுச்சா இல்லையா உச்சநீதிமன்றம், எல்லா கோப்புகளையும் நிதி மசோதா மாதிரி அணுக வேண்டும்னு சொன்னிச்சா, அதே தான் இப்போ சொல்கிறார். அதை வந்து ஐயா மோடி அமித்ஷா எல்லா கூடிய கேபினெட் அமைச்சர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கிளாஸு நம்மளுடைய வரிப்பணத்தில், இதில் வந்து நம்ம எதுக்கு இந்த வரிப்பணத்தில் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதேமாதிரி ஆளுநர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடந்தது, முதலமைச்சர் டீ பார்ட்டிக்கு போகல, உடனே அண்ணாமலை சொன்னார் ஒரு டீ செலவு மிச்சம்னார், இவர் குடிக்கிற டீயே ஓசிடி நம்ம காசு கொடுத்த டீ, இவர் வந்து முதலமைச்சரை சொல்கிறார், முதலமைச்சர் அது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க, இவர் எந்த போஸ்ட்டில் இருக்கார் நமக்கு தெரியல, நியமன போஸ்ட்டில் வந்திருக்காரு, அதுக்கு இவ்வளோ பேச்சு ஒன்றும் புரியல. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஆளுநர் இதில் இந்த மாதிரிலாம் பேசுனா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதா? அப்போ மக்களாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கிற மாதிரியான காரியங்களை இவங்க பண்ணுறது எதற்காக? தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஏற்கனவே பிஜேபி இந்த மாதிரி தான், இவர்கள் கொள்ளைப்புறமாக தான் பண்ணுவாங்க, இவர்களுக்கு நியாயமான சிந்தனையே இருக்காது, இவ்வளவு வேகமாக பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, ஆளுநர்கள் வந்து கொஞ்சம் மெரசலில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெளிய வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் மேலே காரிஃப் முகமது கான் நம்ம ஆளுநர் ஏகப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் மீட்டிங். அப்புறம் இன்னொன்று மற்றவங்களுடைய ஒருவருடைய கருத்து மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக நிறையா கருத்து வரும் இல்லை, அதெல்லாம் சங்கமிக்கும். ஏன்னா எப்போ வந்து ஆர்எஸ்எஸில் இருக்கவங்க வந்து அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அதில் உறுப்பினராக இருக்கலாம், அரசு ஊழியராக இருப்போர் ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் முஸ்லீம் இயக்கத்தில் உறுப்பினராக இயக்கக்கூடாது. என்னது எந்த இயக்கத்திலும் இருக்கக்கூடாது, ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கலாம், ஆனால் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஒரே இயக்கமான ஆர்எஸ்எஸ்ஸில் அவங்க இருக்கலாம், சவார்காரை கொண்டாடலாம், என்ன என்ன ஒரு நியாயம்னு தெரியல. அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசினாங்கள கனிமொழி அவர்கள், மொழிப்போருங்கிறீங்க, மொழிப்போருக்காக உயிரை விட்டவர்கள் தமிழர்கள் யார், அந்த மொழிப்போர்னால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, மும்மொழி கொள்கைனால் உங்களுக்கு என்னென்னே தெரியாது, அலற விட்டாங்கள் அந்த கேள்வி தான். இப்படி இந்த ஆளுநர்களை வைத்து மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது, ஏன் இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் விவாதிக்க வேண்டியதுன்னா, இனிமேல் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி பண்ணுறதை கற்றுக்கிட்டாங்கல்ல, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நினைக்கக்கூடாது, எல்லா மாநிலம் பிஜேபி இருக்க மாநிலத்தில் அவர் ஆளுநரை போடு, பிஜேபி அடுத்த செயல்படாமல் பண்ணுனா என்னங்க எங்கே தான் போய் நிற்கும் அது, சாதாரணமாக கூட அவர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஏன்னா இவர்களுக்கு ஆட்சி நடத்தவே தெரியல, ஏதோ ஒரு ஃப்ளூக்குள்ள மோடி கையில் ஆட்சி கிடச்சிருச்சு, குரங்கு கிடச்ச பூ மாலை மாதிரி இவருக்கு ஒன்றும் தெரியல, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கார் அவர் பாட்டுக்கு, பொருளாதாரமும் தெரியல, நம்ம சொல்லலை சுப்ரமணியசாமி தான் சொன்னது, பொருளாதாரம் தெரியாத பொருளாதார அமைச்சர், உள்துறையை பற்றி தெரியாதவர் உள்துறை அமைச்சர், ஒன்றுமே தெரியாதவர் பிரதம அமைச்சர், நம்ம இவர் சொல்கிற மாதிரி நம்ம சுப்ரமணியசாமி அறிவாளி தான் அவர் சொல்கிறார், அவர் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுநர்கள் மீட்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தல், இவங்க வந்து கேஸ் போட போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் மாதிரி, ஆளுநர் மீட்டிங்னு ஒன்று கொண்டு வந்து அந்த மீட்டிங்கில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் என்பவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தும் அவர்கள் இந்த ரூல்ஸை மீறி ஒரு மீட்டிங் போட்டு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இதுக்கு தலைமை தாங்குபவர் துணை ஜனாதிபதி குடியரசுத் தலைவருங்கும் போது நம்ம யாரங்கையா கேட்கறதுன்னு போ சொன்னால் இதுக்கு பதில் என்ன? அப்போ நீங்கள் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி யார் வேணால் வாங்குங்க, அந்த 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 போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுங்க, அந்த போஸ்ட்டை வந்து உச்சநீதிமன்றமே சங்கடப்பட்டு தான் கேட்கும், என்னங்க இதெல்லாம் ஒரு
ஏன்னா அந்த அளவுக்கு மாண்பு உள்ள அந்த பதவியை எவ்வளோ கேலி கூத்தாக்குறாங்கிறது நம்ம வருத்தமாகுது நமக்கு. இவங்க அந்த இன்னொன்று, திரௌபதி முர்முலேருந்து எல்லாருக்கும் தெரியும் இவர் பண்ணுறது தப்புன்னு தெரியாமையா இருக்குது அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். பவர் இருக்குது அவர்கிட்ட, ஓட்டிகிட்ருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த நாட்டில் இந்த கவர்னர் அவர்களை வைத்து இவர்கள் போடுகிற ஆட்டம் ரொம்ப தவறு. இதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கண்டித்தாலும் இங்கே கேட்க மாட்டுறாங்க. இது எல்லாத்த விட உச்சம். ஒரு தவறை அது வந்து நியாயப்படுத்துவதற்காக ஒரு மீட்டிங்கு, அதையும் தாண்டி இப்போ எல்லா கவர்னர், இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் எல்லா கிராமத்துக்கும் போக போகிறாரு, தன்னுடைய அரிய கருத்துக்களை யூடியூப்பில் பதிவிட போகிறாரு, அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை உருவாக்க போகிறார் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எப்படி இருக்கும் நாடு. வேறு வேலையே பார்க்க முடியாது. அரசாங்கத்துக்கு எதிராக இனிமேல் எதிர்க்கட்சியே தேவையில்லை, ஐயா ஒருத்தரே போதும். இது தவறான முன் உதாரணம். ஆனால் என்னென்னா இதை செயல்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்று பண்ணால் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, பிரச்சனையாகவும், அப்புறம் சட்டப்பிரிவை பாதுகாப்பை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே கேள்விக்குள்ளே இருக்குது. தூக்கிட்டாங்க, ஆளுநர் அரெஸ்ட் பண்ணாமங்க, இதெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு மிஞ்சி போயிட்டுருக்குது. ஏற்கனவே கொல்கத்தா ஆளுநர் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ நீங்கள் வேறு இந்த மாதிரி சொல்கிறீங்க. அதனால் ஆளுநருக்கான சட்டப்பதிவு பாதுகாப்பை நீக்கிக்கிறோம். நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் பேசுங்க, ஏதாவது தப்பாக பேசுனீங்க, யாராவது கேஸ் கொடுத்தா அது உள்ளே போட்டுருவோம்னா என்ன ஆகும். இது ஒரு பெரிய சட்ட சிக்கல். ஆனால் இதை பற்றிலாம் அவர் கவலை இல்லைங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டில் ஜெயிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு, தன்னுடைய ஆட்சி எப்படி காப்பாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கவங்க நமக்கு ஆதரிக்கிறாங்க, அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுன்னு நினைக்கிறாரு. இந்த ஆட்சி முடிய போகிறதற்கான நாள் வெகு தூரவில் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணி மீக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும். நாம் தொடர்ந்து சொல்கிறோம், மூன்றாவது தடவையாக பிரதமரான நேரு அவர்கள் மூன்றாவது முறையாக முழுமையாக முடியல, அவர் இறந்துட்டார். அதே போல் தொடர்ந்து இந்த ஜெயலலிதாம்மா வந்து ரெண்டாவது தடவையாக பதவியேற்றாங்க. எல்லோரும் நினச்சாங்க ஜெயலலிதாம்மா பதவியேற்றிட்டாங்கன்னு, என்ன ஆனாங்கங்கிறது தெரியும். தொடர்ந்து அதாவது நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒன்று கணக்கு போடுறீங்க, வேறு ஒரு கணக்கு நடக்கும். இப்போது கூட பாருங்கள், மோடி அவர் வர்றாரு, நாயுடுவும் நிதீஷ் வந்துட்டாங்க, எத்தனை நாள் இந்த ஆட்சி நிலைக்கும். மூன்றாவது தடவையும் முழுமையாக அவர் கம்ப்ளீட் ஆவாரனே தெரில. அதற்குள் இவ்வளோ ஆட்டம், ஆடியவர்கள் என்னானார்கள் என்று உலகம் பார்த்து கொண்டிருக்குது. ஹிட்லர் இந்த உலகத்தையே பிடிச்சிட்டார், என்னாச்சு நெப்போலியன் கதை என்னாச்சு, சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாத்தை பற்றியும். ஆனால் இது வந்து பெரிய அந்த கடவுளின் அவதாரத்துக்கு இது தெரியவில்லை. ஒருவேளை கடவுளுங்கிறனால தெரியல பொழுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.